நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா கியர் பைக் ஓட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்க போறோம். இந்த கியர் பைக் ஓட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணல போதும். எவ்வளவு சீக்கிரம் கத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கியர் பைக் ஓட்டுறதை கத்துக்கலாம். வாங்க இந்த கியர் பைக் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கியர் பைக் எடுத்துட்டா சரி, ஒரு சாதாரண கியர் போடுறதுல இருந்து பிரேக் பிடிக்கல இருந்து எல்லாமே சாதாரண பேசிக் விஷயத்த வந்து இப்ப நம்ம இந்த வீடியோல சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த பேசிக் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டாலே போதும், இந்த கியர் பேக்க நீங்க அழகா 2 நிமிஷத்துல ஓட்டரை கத்துக்கொள்ளலாம். வாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா சாவி நம்ம ஆன் பண்றோம். இந்த சாவியில பாத்தீங்கன்னா இப்ப நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த பச்சை கலர் சிம்பிள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடல, சாவி மட்டும் போட்டுருக்கு, கியர்ல இல்ல, நார்மலா ஒரு கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இப்ப செல்ஃப் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ண போறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பாத்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடியது தான் கிளட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளட்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கியர் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கியர் போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் கியர், சின்னால தள்ளம்னா இது ஃபஸ்ட் கியர். ஃபஸ்ட் கியர் போட்டோன்னே பாருங்கள், இந்த பச்சை கலரில் இருக்கிற நியூட்ரி சிம்பல் அப்படிங்கிறது வந்து ஆஃப் ஆகிட்டது. இது வந்து கியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். வண்டியை மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது இதுதான் கிளட்சி. இந்த கிளட்சை பார்த்தீங்கன்னா மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெதுவாக நம்ம வந்து ஆக்சிலேட்டரை சேர்ந்து கொடுக்கணும். அப்படின்னா வந்து அப்படின்னா தான் வண்டி வந்து மெதுவாக மூவ் ஆகும். அப்படியே நம்ம ரன்னிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடு, அதாவது 10 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது அடுத்த செகண்ட் கியர் போடலாம். 15 ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது நம்ம 3rd கியர்ல போடலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற நம்ம வந்து கியரை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளட்ச் தான் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம கிளட்ச் கண்ட்ரோல் வச்சுதான் வண்டி வந்து ஆஃப் பண்ணாம நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல உள்ளவங்களுக்கு எவ்வளவு மெதுவாக இருந்தோ அவ்வளவு மெதுவாக தான் வண்டி கிளட்சை விடணும். ஒரு பைக் ஓட்டுற சாதாரண பிகினர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தப்பு பண்ணாங்க. அது என்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே கிளட்ச் கியர் எல்லாமே ஒழுங்காக தான் போட்டிருந்தாங்க, கியர்லாம் ஒழுங்காக கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் கிளட்ச்சை விடும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு உடனே விட்டுருந்தாங்க. உடனே விடும்போது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிரும். ஆனால் அப்படி பண்ணாமல் கியரை போட்டுட்டு கிளட்சை மெதுவாக விட்டிங்கன்னா வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகவே செய்யாது. நம்ம இன்ஜின் ஆஃப் ஆகவே செய்யாது. நம்ம விருப்பப்படி வண்டி நம்ம ஓட்டிக்கலாம். பைக் ஓட்டுறதுக்கு சொல்லித்தந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.